ஒரு ட்ரிப்பிள் மர்டர் கேஸ் நடந்தது இந்த சம்பவம் தலிச்சந்த் அவருடைய ஒய்ஃப் புஷ்பா அவங்க சன் குமார் மூணு பேர் குற்றவாளிகள் ஃபயர் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மர்டர் பண்ணாங்க அந்த கேஸ் ரிப்போர்ட் ஆனதுக்கப்புறம் சென்னை சிட்டி போலீஸில் எல்லாம் அதிகாரிகள் अडीनल कमीशनर जॉयिंटीर डिप्टि कमीशनर इन केस इंवेटिकेशन कई एट्क सूपरव केस डिटक्ट्व स्पेल टीम फॉम पे टेक्निकल इंटलीजें ह्यूमन इंटलीजें सिस कैमरा यूज डिटेक्ट பண்ணி இருக்கோம் இந்த கேஸ் ல 6 அக்யூஸ்டு இன்வால்வ் ஆயிருக்காங்க அதிலே மூன் அக்யூஸ்டு மூன் குட்டரவா இல்ல நேத்து நைட் মহারাষ্ট্র ஸ்டேட் ல சோலாپور डिस्ट्रिक्ट ல அரெஸ்ட் பண்ணி இருக்கோம் இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆன உடனே டீம்ஸ் இன்வெ스티게ஷன் எடுத்துட்டு இந்த சம்பவக்கு என்ன மோட்டிவ் இருக்கலாம் யார் குற்றவாளிகள் இதில் அக்யூஸ்டு இன்வால்வ் ஆகலாம் அது விசாரித்தாங்க அதில் சில க்ளியூ கிடைச்சது இது ஒரு ஃபேமிலி மோட்டிவ்னால மர்டர் இருக்கலாம் டிசீஸ்டு ஷீதல் சந்த் அவர் ஒய்ஃப் கூட ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இருந்தது அது பற்றி அவங்க புனே போலீஸ்லே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க

பூனே போலீஸ் கூட குவார்டினேட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அக்யூஸ்டு ஷோலாப்பூரில் இருக்கலாம் அப்புறம் பூனேலேருந்து அவங்க ஷோலாப்பூர் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணாங்க நம்ம த அந்த வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால அவங்க பூனேலேருந்து ஷோலாப்பூர் போகும்போது அந்த வண்டி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த வண்டி ஒப்போசிட் டேரக்ஷன்லே போகிறது நோட்டீஸ் பண்ணாங்க உடனே நம்ம டீம் யூ டர்ன் எடுத்துகிட்டு அந்த அந்த வண்டி சேஸ் பண்ணாங்க சேஸை ஸ்டார்ட் பண்ணால் குற்றவாளிகள் ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது இந்த மாதிரி போலீஸ் சேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க அவங்க கொஞ்சம் ஸ்பீடாகிட்டாங்க பட் நம்ம டீம் நல்லா சேஸ் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிள் இன்டர்செப்ட் பண்ணி மூணு குற்றவாளிகள் அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான குற்றவாளி கைலாஷ் அவரை டிசீஸ்டுடியா பிரதர் இல்ல அப்புறமா ரெண்டு நபர்கள் ரவீந்திரநாத் மற்றும் விஜய் உத்தம் இன்வால்வ் ஆகிருக்காங்க சம் ஆஃப் டைம்ல யூஸ் பண்ணது கார் யூஸ் பண்ணது ரிவால்வர் நம்ம டீம் அங்கே சீஸ் பண்ணியிருக்காங்க மற்ற மூணு அக்யூஸ்டு பிடிக்கிறதுக்கு இன்னொரு அடிஷ்னல் டீம்ஸ் இங்கே இருந்து டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆந்திரா போலீஸ் கர்நாடகா போலீஸ் மகாராஷ்டிரா போலீஸ் கூட கோர்டினேட் பண்ணோம் எல்லாம் ஸ்டேட் போலீஸ் இதில் நல்ல ஹெல்ப் கொடுத்துருக்காங்க நைட் டைம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் உடனே இந்த மாதிரி குற்றவாளிகள் சென்னையிலிருந்து புனே ஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆந்திரா போலீஸ் கான்டாக்ட் பண்ணோம் அவங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க வெயிக்கல் பாஸ் பண்ண சொந்தமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதே சமயத்தில் புனே போலீஸ் அக்யூஸ்டு வீடு புனே இருக்கிறதுனால புனே போலீஸ் கான்டாக்ட் பண்ணோம் அப்புறமா அக்யூஸ்டு லொக்கேஷன் சோலாப்பூர் இருக்கிறதுனால சோலாப்பூர் போலீஸ் கான்டாக்ட் பண்ணோம் ஏதோ ஒரு இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மூணு குற்றவாளிகள் பிடிச்சிருக்கோம் இப்போது அந்த க்யூஸ் அங்கே பிடிச்சிருக்கோம் அவங்க டீம் இங்கே கொண்டு வர வராங்க அங்கே டிரான்சிட் ரிமாண்ட் வாங்கிட்டு அப்புறம் அவங்க விசாரிச்சிட்டு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது சம்பவ பற்றி அதெல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிடும் இது ஃபோன் மூணு ஃபேமிலி மெம்பர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்புறம் இவங்க டிசீஸ்டுடைய பிரதருடைய உடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மூணு பேர் இதுலேயே அவங்க எங்கேஜ் பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாடு வெப்பன்ஸ் கிடையாது அவங்க துப்பாக்கி வலியிலிருந்து வரும்போது கொண்டு வந்தாங்க சில கேஸ் அவர் மேலே இருக்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு அது வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி போலீஸில் தமிழ்நாடுல மஹாராஷ்ட்ராவில் ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் மெட்ரிமோனியல் டிஸ்பியூட்டுக்கு கம்ப்ளைண்ட்டு வந்தது ரெண்டாவது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் பேக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி நாலு நபர்கள் அவங்களுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து ட்ரெட்டன் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க பட் அது யார் அவங்க ஐடென்டிட்டி எதுவுமே தெரியாத பட் அந்த பட்டிஷன் போலீஸ் விசாரிச்சுட்டு அந்த ஆட்டோ டிரைவர் யார் எந்த ஆட்டோ யூஸ் பண்ணாங்க அந்த ஆட்டோ டிரைவரை ட்ரேஸ் பண்ணி அதில் யார் இன்வால்வ் ஆகலாம் அது பார்த்துட்ருந்தாங்க சம்பவ இடத்துலேருந்து ஒரு லோக்கர் சின்ன லோக்கர் மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் டீடைல்ஸ் அதில் என்ன நகைகள் இருக்குது என்ன எவ்வளவு கேஷ் இருக்குது அதுவும் இன்வெஸ்டிகேஷன்ல கிளியரா வந்துடும் அவங்க அஞ்சு ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அவங்க காக்க தனியா அடிஷ்னல் டீம்ஸ் இருந்து டிஸ்பேச் பண்ணிருக்கோம் இது அக்யூஸ்ட் ஐடென்டிட்டி பற்றி இது மேலே நம்ம இப்போ பிடிக்க வேண்டிய அக்யூஸ் ஐடென்டிட்டி பற்றி அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க சொல்ல முடியாது அவங்க சீக்கிரமாக பிடிச்சிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணோம் இல்லை இது ஒரு வெல் பிளான் மர்டர் அவங்க மர்டர் பண்ணு தான் பிளான் பண்ணிட்டு தான் வந்தாங்க அவங்க இதுக்கு நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க தான் அவங்க வெப்பன் எல்லாம் கொண்டு வந்தாங்க இது ஒரு மெட்ரிமோனியல் டிஸ்பியூட் இஷ்யூ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லே டிஸ்பியூட் இருந்தது அதனால் ஒய்ஃப் ஜெயமாலா அவங்க இங்கே இருந்த மெட்ரிமோனியல் ஹோம் விட்டுட்டு பூனே போயிருந்தாங்க இது சம்மந்தமாக புனேலே ரெண்டு மூணு பஞ்சாயத்து நடந்திருக்கு இந்த ஃபேமிலியே பூண்டிலே போய் அங்கே போலீஸ் கூப்பிட்டாங்க விசாரிச்சிருக்காங்க அந்த ஃபேமிலிக்கு பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க மெயின்டைனன்ஸ் சம்மந்தமாக டிஸ்பியூட் இருந்தது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் ஒரு இந்த மாதிரி அவருக்கு மேலே ஒரு கேஸ் இருக்கிறது மாதிரி தகவல் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம் இந்த கேஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் இப்போ தொடர்ந்து போயிட்டு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம ப்ரீ மெச்சூராக கன்ஃபார்ம் பண்ணாம எதுவுமே சொன்னால் நல்லா இருக்காது ஒரு ரிவால்வர் யூஸ் இதில் இதுல த்ரீ எயிட் ரிவால்வர் த்ரீ டூ இதில் ஒரு ரவுண்டு ஆக்சுவலா அவங்க யூஸ் பண்ண டைம்ல ஸ்ட்ரக் ஆயிருக்குது ஆன் த ரவுண்ட் அவைலபிள் ஆயிருக்குது அது மர்டர் கேஸ்க்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு இது சம்பந்தமா இல்லை அது ஃபேமிலி டிஸ்பியூட் இருந்தது அது ரெக்கார்டு இருக்குது அவங்க இது சம்பந்தமா கொடுத்துருக்காங்க டைவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது அது என்ன காரணம் என்ன ஃபிசிக்கல் சேலஞ்சா என்ன அது நம்ம மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் கூட அதுக்கு சம்மந்தம் இல்லை அலிஃபெண்ட் கேட்லே அந்த பட்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் அது பட்டிஷனில் எந்த டீடைல்ஸுமே இல்லை அவங்க நாலு நபர்கள் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணாங்க அப்புறம் சிசிடிவியெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆட்டோ டிரைவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ டிரைவரை விசாரித்தாங்க அந்த ஆட்டோ டிரைவர் விசாரிச்சுட்டு வேறு யார் இதில் இன்வால்வ் ஆகலாம் அது ஒரு சந்தேகமாக இருந்தது இந்த மாதிரி இந்த ஃபேமிலி இருக்கலாம் அந்த சந்தேகமாக வச்சுருந்தாங்க அதுவும் நமக்கு ஒரு நல்ல க்ளூ இந்த கேஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இல்லை அவங்க இது சம்மந்தமாக இன்கொயரி பண்ணலையா இல்லை எல்லா க்ளியூபுமே கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சிசிடிவியில் சில ரெக்கார்டிங்ஸ் இருக்குது யார் யார் வந்தாங்க எந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணாங்க வெஹிக்கிள் நம்பர் என்ன இருந்தது எந்த டைமில் வந்தாங்க அது எல்லாம் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம இந்த கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது மூணு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் மற்ற டீட்டெயில்ஸ் அக்யூஸ் யார் யார் இருந்தாங்க அவங்க என்ன ரோல் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறோம் அது ப அப்புறம் சொல்லுங்கள் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண நல்லா இருக்காது இதுக்கு டீம்ஸ் போயிருக்குது கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் போய்ட்டுருக்குது சிகிமா அதுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் எதிர்பார்க்குறோம் இதுக்கு அப்புறம் இன்னொரு இஷ்யூ முக்கியமான இஷ்யூ ஃபேஸ்புக் ஃப்ராட் பற்றி சில இன்சிடெண்ட் ரிப்போர்ட் ஆகிருந்தது உங்களுக்கு தெரியும் சில குற்றவாளிகள் சீனியர் போலீஸ் உடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஃபேக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சீட்டிங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாங்க அது சம்மந்தமாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் சிசிபியில் அந்த இன்வெஸ்டிகேஷன்லே அவங்க குற்றவாளிகள் வலிய ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது அதை வச்சுட்டு அடிஷனல் சி கமிஷனர் சிசிபி ஒரு ஸ்பெஷல் டீம் இதுக்காக போட்டாங்க டிப்டி கமிஷனர் நாகஜோதி ஏடிசி சருணகுமார் ஏசி துரைகுமார் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாங்க அக்யூஸ்டு ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ராஜஸ்தானை அனுப்பிச்சோம் இந்த டீம் ரெண்டு குற்றவாளிகள் शकल खान आं रवींदमार अंद अरेस्ट पड़ी भरतपूरल रे अक्यूज अरेस्ट पड़े इंकर इवे रूप इधर फेसबुक अकंट सीनियर आफीसर्सुक् अकउंट फेक् फेसबुक अकंट मिस्टर सुनील कुमार डिजिपे फेक फेसबुक अकंट अडीनल कमीशनर दिनक ஐஜி சந்தோஷ்குமார் ஜாயிண்ட் கமிஷனர் பாலாகிருஷ்ணன் அடிஷ்னல் டிஜி சந்தீப் ராட்டோர் இவங்க எல்லா ஃபேக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுலே இவங்க ரோல் இருக்குது இதனால் இது ஒரு சைபர் கிரைம்லே நல்ல சக்ஸஸ் இருக்குது ஒரு நல்ல கேஸு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை இது இப்போது நம்ம அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இவர் ஷக்கீல் கான் தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டு அவர் தான் எல்லாக்கே எப்படி ஃபே ஃபேக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு அப்புறம் ரவீந்திர குமார் ஒரு ஸ்வைப் மெஷின் வச்சுட்டு எந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து யார் கிரியேட் பண்ணாலும் அவங்க ஒரு பெரிய கேங் மாதிரி வச்சுருக்காங்க அவர் தான் பணம் எல்லாம் விட்ரா பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறாரு ஓகே இல்லை அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது இது ஒரு சிங்கிள் இன்ஸ்டான்ஸ் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி சில இன்ஸ்டான்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குது சில இன்ஸ்டான்ஸஸ்லேயே அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமான குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கூட இருக்கனவே டீடைல் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த இப்போ இப்போ அந்த ஃபர்தர் ப்ரோக்ராஸ் இருந்தால் கூட ஷேர் பண்ணுறோம் ஓகே இல்லை இல்லை இப்போது உங்களுக்கு தெரியும் இது எல்லாம் கேஸ் டீடைல்ஸ் நீங்கள் ஆஃப் ஹேண்ட் கேட்டானா இருக்காது பட்டு நம்ம இப்போது சென்னை சிட்டியிலே எல்லா டிஸ்டிக்ஸ்லே சைபர் செல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அவங்க இந்த மாதிரி நேரே கால் சென்டர் ரேக்கெட் சொல்லுவாங்க அதுவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் பேக் நமக்கல்லிருந்து ஒரு கால் சென்டர் ரேக்கெட் பஸ்ட் பண்ணி ஏழு அக்யூஸ்டு பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கால் சென்டர் ரேக்கெட் பஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க சில டைம் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணால் சொல்லுவாங்க சில டைம் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது அது சில எம்ஓஸ் இருக்குது அது எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சைபர் கிரைம் செல் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஓகே அதுனா இல்லை அப்படி கிடையாது போலீஸ் ஆஃபீஷியல் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணோன்னா ஒரு ஹைலைட் ஆகிறது அவர் அவங்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி கிடையாது நமக்கே ஃபேஸ்புக்கில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மெசேஜெல்லாம் வரும் பட்டு போலீஸ் அதிகாரிகள் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா ஹைலைட் ஆகிறதுனால உங்களுக்கும் அது தெரியுது இப்போது இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது இந்த குற்றவாளிகள் பிடிச்சானா வேறு ஏதாவது தகவல் வந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணு ரைட் தேங்க் யூ ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அடிஷ்னல் பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நேற்று தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க இன்றைக்கி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பஸ்ஸஸ் போகிறது அதுக்காக ஸ்பெஷல் டெம்ப்ரரி பஸ் ஸ்டாண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எல்லா இடங்கள் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால டிராஃபிக் ஸ்ட்ரென்த் மொபிலைஸ் பண்ணிவிட்டு பந்தோபு போட்டிருக்கோம் லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்ஸ் மார்க்கெட் ஏரியாவிலே பந்தோப்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க பப்ளிக்கை எப்படி சேஃப்டியாக இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணும் அதே சமயத்தில் கவர்மெண்டில் இருந்து கொரோனா தடுக்கிறதுக்கு நோம்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணும் அதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்கு கூட லா அண்ட் ஆர்டர் போலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதில் நம்ம அடிஷ்னல் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ட்ரோன் நேற்று கூட நமக்கு மூணு புது ட்ரோன் ப்ரைவேட் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரோன்ஸ் கூட யூஸ் பண்ணும் ஓகே தேங்க்யூ